ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேரோட வீட்டில் வந்துட்டு வீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், எந்த ஒரு கிராக்கும் ஒரு சின்ன ஏர் கிராக் கூட இல்லாமல் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்களோட வீட்டு காம்பவுண்ட் வால் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக வெடிச்சு வெடிச்சு அந்த நிறைய கிராக்ஸோடு இருக்கும். ஸோ அந்த வீட்டோட அழகே வந்துட்டு அந்த காம்பவுண்ட் வால் வந்துட்டு ரொம்பவே கெடுத்து வச்சுருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வீட்டுக்கு மெனக்கிற அளவுக்கு காம்பவுண்ட் வாலுக்கு மெனக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு காம்பவுண்ட் வாலை வந்து நம்ம கேரும் எடுத்துக்காம தான் கட்டுறோம். அது லாஸ்ட் டைம்ல கட்டுறதுனால தானே என்னவோ ஒரு அலட்சியத்தோட தான் அதை கட்டுறோம். அதனால தான் வந்து காம்பவுண்ட் வாலில் நிறைய கிராக்ஸ் வருது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் காம்பவுண்ட் வாலில் கிராக்ஸ் வராமல் நல்ல தரமானதாக எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நடுவில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுண்டரி வாலில் முக்கியமாக நம்ம கேர் எடுத்து பண்ண வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபவுண்டேஷன். இப்போ பவுண்டரி வாலுக்காக நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாயில் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பைல் ஃபவுண்டேஷனோ இல்லைனா காலம் ஃபவுண்டேஷனோ, அப்படி இல்லைனா கீழே அரளக்கல் கொடுத்துட்டு மேலே வந்து நீங்கள் பிரிக்கில் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சாயிலுக்கு வந்துட்டு எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பைல் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 8 அடி இல்லனா 10 அடிக்கு ஒரு பைல் வந்துட்டு போடுங்க. டெப்த்தும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அடிக்கு மேல டெப்த் போட்டீங்க அப்படின்னா தான் வந்துட்டு நல்ல பைல் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க காலம் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2x2 குழி பறிச்சீங்க அப்படினாலே போதும். டெப்த் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 4 அடி டெப்த்துக்கு பறிச்சுக்கோங்க. டெப்த்துக்கு பறிச்சிட்டு கீழே வந்துட்டு பிசிசி போட்டுட்டு அதுக்கப்புறமே கீழே நம்ம மேட் வச்சுட்டு அதுல நல்லா எல்லாம் வளைச்சு விட்டுட்டு அதுல அப்புறமே கான்கிரீட் போட்டு தென் காலம் போட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பிளிந்த் பீம் வந்து சுத்திலுமே போட்டுறணும். இந்த பிளிந்த் பீம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம போடுறோமோ அதோட சப்போர்ட்டில் தான் வந்துட்டு நம்மளோட காம்பவுண்ட் வால் வந்து நிற்கும். ஸோ இந்த பிளிந்த் பீம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 சைஸ்லேயாவது, குறைஞ்சது 3/4 சைஸ்லேயாச்சும் பிளிந்த் பீம் போட்டுக்கோங்க. இந்த பிளிந்த் பீம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வர மாதிரி போட்டுக்கோங்க. சுத்திலுமே வந்துட்டு லெவல் டியூப் லெவலில் எடுத்து எல்லாமே ஒரே லெவலில் வர மாதிரி பிளிந்த் பீம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு காலம் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருங்க. 10 அடிக்கு ஒரு காலம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் காம்பவுண்ட் வால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக இருக்கும். அப்படி வந்து நீங்கள் காலம் கொடுக்காம ஃபுல்லாகவே பிரிக்லேயே கட்டுறீங்க அப்படின்னாலும் 4.5 வால் கட்டும் போது நீங்கள் வந்து 10 அடிக்கு ஒரு தடவை வந்து செங்கல்லே கூட நீங்கள் 3/4 காலம் மாதிரி கொடுத்துக்கலாம். காம்பவுண்ட் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வாலே ஓகே, போதுமானது தான். அதனால 4.5 வாலே நீங்கள் காம்பவுண்ட் வால் வந்து கட்டிக்கலாம். அது வந்து பிரிக்ஸை வச்சோ இல்லை பிளாக்ஸை வச்சோ ஹாலோ பிளாக்ஸை வச்சோ நீங்கள் எதை வேணால் கட்டிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பட்ஜெட் கொத்து வருமோ அது மாதிரி நீங்கள் எதை வேணால் வச்சு கட்டிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 7 அடிக்கு அதிகமாக போடுறதுனா நீங்கள் போடலாம், 10 அடி 15 அடி கூட நீங்கள் போடலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி போடும்போது நீங்கள் 7 அடிக்கு ஒரு லிண்டல் பீம் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அப்படி 7 அடிக்கு மேலே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனையுமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அப்படி நீங்கள் பிளாக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் கேப்பிங் பீம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் கிராக்ஸ் வந்து வராது. கேப்பிங் பீம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராக்ஸ் வரதான் செய்யும். ஸோ வந்து மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சுக்காச்சும் கேப்பிங் பீம் கொடுத்துக்கோங்க. இந்த கேப்பிங் பீம் கொடுத்ததுக்கப்புறமே மெயின் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிளாஸ்டரிங். பவுண்டரி வாலோட பிளாஸ்டரிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த கிராக்ஸ் வந்து வராமல் இருக்கும். அதுக்கப்புறமே பவுண்டரி வாலும் வந்துட்டு லாங் லைஃப் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வாலில் நல்லா தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் நல்லா தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணீங்க அப்படின்னா தான் சிமெண்ட் கலவையில் இருக்க ஈரப்பதத்தை வந்து இந்த கல் வந்து உரியாமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செவுத்துக்கு வந்து க்யூரிங் பண்ணிக்கணும். அப்படி நல்லா க்யூரிங் பண்ணதுக்கப்புறமே காலம்ஸோட ஜாயின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலமோட ஜாயின்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர் மெஷோ இல்லைன்னா நம்ம ஜிஐ ஒயர் மெஷோ வச்சு அடிச்சுட்டு பிளாஸ்டரிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிராக்ஸுமே வராது. கிராக்ஸ் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வாலோட காலம் அண்ட் பிரிக் ஜாயின்ஸில் தான் அதிகமாக வரும். ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி நெட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே கிராக்ஸ் வராது. இந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளைனாக வந்து ஒரு தடவை ரஃப் பிளாஸ்டரிங் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ரஃப் பிளாஸ்டரிங் பார்த்தீங்கன்னா 1:6 ரேஷியோலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து நீங்கள் பி சாண்டில் தான் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, நீங்கள் எம் சாண்டை யூஸ் பண்ணி கூட இந்த ரஃப் பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு அது வந்து வாலோட நல்லா பாண்ட் ஆகணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எம் சாண்ட் வந்து வாலோட பாண்ட் ஆகலை அப்படின்னா அது வந்துட்டு யூஸ் கிடையாது. ஸோ வந்து வாலோட நல்லா பாண்ட் ஆகிற மாதிரியான சாண்டை வச்சு
நீங்கள் வந்து ரஃப் பிளாஸ்டரிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இந்த ரஃப் பிளாஸ்டரிங் முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days கழிச்சோ இல்லைனா 1 week கழிச்சோ நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டரிங் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு கிராக்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறமே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஃப் பிளாஸ்டரிங் மேலே நல்லா கியூரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபினிஷிங் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். எக்ஸ்டர்னல் வெதருக்காக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு மாய்ஸ்சருக்காக இருக்கட்டும் எதுக்குமே வந்து இந்த பவுண்டரி வால் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது, ரொம்ப லாங் லைஃப் வரும். இப்போ இந்த ரஃப் கோட்டோட மாட்டர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1:6 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷிங் கோட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாண்ட் நல்லா ஃபைனாக இருக்குது, நல்ல சாண்டாக இருக்குது அப்படின்னா 1:5 ரேஷியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சாண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரஃபாக இருக்குது அப்படின்னா 1:4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது போக நீங்கள் பவுண்டரி வாலில் வந்துட்டு என்ன வேணால் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து பிளாஸ்டிங்லேயே கூட டிசைன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கிளாடிங் டைல்ஸ் அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமே நீங்கள் வந்து இப்போ ரொம்ப லாங்காக வந்துட்டு காம்பவுண்ட் வால் வந்து கட்டுறீங்க அப்படின்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet ஒன்ஸ் ஆச்சும் எக்ஸ்பான்ஷன் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா கிராக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வராது. அப்படி கிராக்ஸ் வருது அப்படினாலும் அது வந்து அந்த ஜாயின்ட்டோட கட் ஆயிடும். சோ 15 to 20 ஃபீட்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்க எக்ஸ்பான்ஷன் ஜாயின் கொடுத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லது. அதுக்கு அப்புறமே இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே முக்கியமான விஷயம் அப்படினு பார்த்தோம்னா கியூரிங். பவுண்டரி வால்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு கியூரிங் குடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பவுண்டரி வால் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பவுண்டரி வாலுக்குன்னு இல்ல, நம்ம பில்டிங்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படினால எந்த ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் எவ்வளவு கியூரிங் குடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அட்லீஸ்ட் ஒரு 10 to 14 டேஸ் காச்சும் வந்து கியூரிங் பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி வாலுக்கு நல்லா வெதர் ப்ரூஃப் பெயிண்டாக அடிச்சிங்க அப்படின்னா பவுண்டரி வாலோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட பவுண்டரி வாலோட லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். அதுக்கப்புறமே எந்த ஒரு கிராக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட வீட்டோட அழகையும் வந்து இது மெம்மேலும் அதிகப்படுத்தும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.